ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. நம்ம அடிக்கடி நம்ம டிவிலையோ நியூஸ்ல கேட்டுகிட்டே தான் இருந்திருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் என்ன வேலை பண்ணுறாங்க, ஸோ எப்படி இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு, ஸோ இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து லோக்சபா பற்றியும் ராஜ்யசபா பற்றியும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றியும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லோக்சபா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது என்ன, அவங்க அதில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் யார் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ எம்பி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த எம்பி எலெக்ஷனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த லோக்சபாலேயே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ராஜ்யசபான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள தான் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ அதான் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்ற அடுத்த குவஷ்சன் வரும். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஸோ 552 பேர் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் மட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த லோக்சபாவில் இருக்கிற 552 பேரில் 530 பேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இருப்பாங்க. ஸோ 20 பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியிலேருந்து இருப்பாங்க. ஸோ அந்த பாண்டிச்சேரி ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன். இவரை இவங்களை வந்து என்ன அப்படின்னா பிரசிடென்ட் தான் டைரெக்டாக வந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுத்து உள்ளே வந்து அவர் வச்சிருப்பாரு. ஸோ இதே மாதிரி ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 245 பேர் இருப்பாங்க. இந்த 245 பேரில் பார்த்தீங்கன்னா 233 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அதுலேருந்து தான் இருப்பாங்க. அதாவது இப்போ தமிழ்நாடு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி இந்த மாதிரி மொத்தத்துலேயும் சேர்த்து 233 பேர். அதே மாதிரி ஒரு 12 பேரை வந்து பிரசிடெண்ட் வந்து நேரடியாகவே வந்து அவர் வந்து நியமிப்பார். இவங்க யாருன்னா கலைத்துறையில் பாப்புலராக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து பிரசிடெண்ட்டே வந்து இதில் வந்து நியமனம் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி பில்ஸ் எல்லாமே வந்து பாஸ் பண்ணுவாங்க. பில்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியல உங்களுக்கு, மசோதா. ஸோ ஒவ்வொரு சட்டம் இயற்றதாக இருக்கட்டும், ஒரு ரூல் கொண்டு வரதாக இருக்கட்டும், ஸோ இதை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் என்ன அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி பில்ஸ்லாம் பாஸ் பண்ணுவாங்க. அதாவது நிதி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதுக்கு இந்த நிதி ஒதுக்கணும், இதுக்கு இந்த அமௌண்ட் இந்த மாதிரியான ஒதுக்கணும் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் லோக்சபாவில் நடக்கும். ஸோ அதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து இவ்வளோ தான் இந்த கான்செப்ட் வந்து. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேலை செய்யும். ஸோ அதோட ப்ரொஜெக்ஷனாக தான் வந்து நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.